இந்தியா முழுவதும் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப் போகிறார்கள். வாக்குகளை எண்ணப்போகும் தேதியும் அறிவிக்கப் போகிறார்கள். அந்த எண்ணப்போகும் தேதி என்பது வாக்குகளை எண்ணப்படும் தேதி மட்டுமல்ல, மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டப்படக்கூடிய தேதி என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அரசியல் என்று வரும்போது தேர்தல் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நேரம். எனவே தேர்தல் பிரச்சார கூட்டமாகவும் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை நான் பொதுவாக எல்லா மேடைகளிலும் சொல்வதுண்டு, இது பாஜக ஆட்சி அல்ல, சன் பரிவார் ஆட்சி. எந்த சன் பரிவார்? தேச விடுதலைக்காக போராடாத கட்சி மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்த கேவலமான அந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மோடி சொல்கிறார், எங்களுடைய ஆட்சி எவராலும் வீழ்த்த முடியாது. அவர் சொல்கிறார், 100 ஆண்டுகளுக்கு எங்களுடைய இயக்கம் ஆட்சியிலே இருக்கும் என்று. 100 ஆண்டுகளுக்கு இந்த மேடையிலிருந்து நான் சொல்றேன், 100 வருஷம் அல்ல, இனி 100 நாள் கூட உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மோடி ஆட்சியை பொறுத்தவரை அதற்கு முடிவு கட்டுவதற்காக ஒரு மகத்தான அணிவகுப்பு உருவாகிவிட்டது. இந்தியா வில் வின் இந்தியா. இந்தியாவை இந்திய அணி வெல்ல போகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா என்ற அந்த அணி, அதன் ஒரு அங்கமாகத்தான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே ஒரு மகத்தான அணி உருவாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய அங்கமாக செயல்படுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன கணக்கு நான் இன்றைக்கு கூட பத்திரிகைகளிலே படித்தேன். அதாவது மிகப்பெரிய மாநிலங்கள் உள்பட ஒரு 11 மாநிலங்களில் இந்தியா கூட்டணி மகத்தான அளவுக்கு தேர்தல் தொகுதி உடன்பாடை செய்துவிட்டது. சரியாக சொல்ல போனால் 356 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி தொகுதி உடன்பாடை முடித்து விட்டது. எனவே அந்த 356 தொகுதிகளில் பாஜக தப்பி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், தப்பி பிடிக்கிறதே கஷ்டம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 191 தொகுதி இருக்கு, அதுலேயும் உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தை இறங்கி அநேகமாக மோடியினுடைய பிஜேபியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் 300 350 என்றெல்லாம் சொன்னார்கள், இப்போது 200 என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், 100 தொகுதிகள் கூட தேர்தலா என்ற சந்தேகம் இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலைமையை பொறுத்தவரைக்கு தமிழ்நாட்டை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறது. இந்த மதசார்பற்ற அணியின் ஒரு அங்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, நிச்சயமாக சந்தேகம் இல்லை. இப்ப எதிரணி எப்படி இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த மதசார்பற்ற அணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அணி தொகுதி உடன்பாடை வெற்றிகரமாக முடித்து விட்டது, தேர்தல் களத்திலே இறங்கிவிட்டது, செயல் வீரர்கள் செயல்பட துவங்கிவிட்டார்கள். கட்டாயமாக தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் இந்த அணி மகத்தான வெற்றி பெறும். எடப்பாடியார் சொல்றார், அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடியார், நாங்கள் வெல்லுவோம் என்று. இல்லை, மக்கள் உங்களை வீழ்த்துவார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, பாருங்க எப்படி அண்டப்பொழுது ஆகாசப்பொழுது. இப்ப சிஏஏ சட்டம் ஒண்ணு வந்திருக்கு, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், வரலாற்று பிழை என்று எடப்பாடியார் சொல்றாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு விவரம் தெரியாதா? இந்த சிஏஏ சட்டத்தை ராஜ்யசபால ஆதரிச்சு ஒரு சட்டமாக நிறைவேற்றுறதுக்கு பங்களிப்பு செய்த கட்சி அதிமுக. பிஜேபியை வரலாறு மன்னிக்காதுன்னு சொல்றாரு புது பேச்சாளருக்கு. நான் சொல்றேன், எடப்பாடியார் அவர்களே, உங்களை வரலாறு மன்னிக்காது, தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். வரக்கூடிய தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நீங்கள் வீழ்வீர்கள். கடந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சீங்க பாருங்க, அந்த ஒண்ணு கூட உங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட முடிவு தான் தேர்தல் முடிவு வரப்போகிறது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தோழர்களே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு உருவாகியிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு உருவாகி இருக்கிறது. தமிழகத்தின் நிலைமையை பற்றி சிற்றரசு அவர்கள் மாநில உரிமையை பற்றி ஏராளமான விவரங்களை சொன்னார்கள், மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள். இந்தியா என்பது அது இந்தியா என்பதல்ல, நம்ம அரசியல் சாசனம் தெளிவுபடுத்துகிறது, இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படி வரும்போது இந்திய மாநிலங்களுடைய உரிமைகள் மதிக்கப்படாவிட்டால், மாநில உரிமைகள்
அங்கீகரிக்கப்படாவிட்டால் இந்தியா என்பது ஒரு யூனியனாக எப்படி இருக்க முடியும்? எனவே இந்தியாவுடைய ஒற்றுமை, இந்திய மக்களுடைய ஒற்றுமை என்பது மாநில உரிமையை மதிப்பதிலே இருக்கிறது. ஆனால் தேசத்தின் ஒற்றுமையை பற்றி எல்லாம் கவலைப்படுபவர்களா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்கள் இல்லை. மதத்தை சொல்லி தேசத்தை உடைத்தவர்கள், இந்தியா பாகிஸ்தான் என்று நாடு உடைந்ததற்கு இந்த சங் பரிவார் தானே காரணம். ஆக தேசத்தை உடைத்தவர்கள் மாநில உரிமையை மதிக்க மாட்டார்கள் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும். மாநில உரிமையை மதிக்காத இந்த சங் பரிவார் கும்பல், அதனுடைய கூட்டாளிகள் கட்டாயமாக இந்த தேர்தலிலே படுதோல்வியை சந்திப்பார்கள். இப்ப ஏதோ அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் இப்ப நல்லவர் மாதிரி பேசுறார், ஏதோ தப்பே பண்ணாத ஒரு மாதிரி இன்னைக்கு நாடகம் பாடுறாரு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜக ஆட்சி நடக்கிற மாதிரி அவர் அளந்து விடுறாரு. ஆனா இந்த எடப்பாடியார் அவருடைய ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவருடைய கட்சி தமிழகத்திலே நடத்தி இருக்கக்கூடிய அந்த அவலமான காட்சிகளையும் தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அநேகமாக பாஜகவோடு கைகோர்த்து எல்லா விதமான அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் துணை போனவர்கள் தானே இந்த எடப்பாடியார் உட்பட அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுக இயக்கம். எனவே தமிழகத்தில் பாஜக மட்டுமல்ல, பாஜகவோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு வரலாற்று பிழைகளை செய்திருக்கக்கூடிய அதிமுகவும் தமிழக மக்களால் தோற்கடிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கான நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த தேர்தல் சங் பரிவார் கும்பலுக்கு மட்டுமல்ல, அவருடைய அக்கிரமங்களுக்கு துணை போகிற அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் பாடம் கற்பிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். இன்றைக்கு பாருங்க, பாஜகவோட கூட்டாளியாக இருந்தவர்கள் தேர்தல்றாங்க, தேமுதிகாங்கிறாங்க, பாமகங்கிறாங்க, இப்படி பல கட்சிகள். ஆனால் வரலாற்றிலே தமிழக மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஏதாவது பங்களிப்பை செய்திருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன், ஏதாவது பங்களிப்பு? மாறாக பாஜக ஆட்சியிலே, மத்திய ஆட்சியிலே மந்திரி பதவியில் இருந்து கொண்டு முடிந்த அளவு கொள்ளையடித்தார்கள், முடிந்த அளவு மக்களுடைய உரிமைகளை பறித்தார்கள், பாஜகவுடைய அக்கிரமங்களுக்கு துணை போனார்கள். அப்படிப்பட்ட கும்பல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மாற்று அணி உருவாவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே தமிழக தேர்தல் வரலாற்றில், வரக்கூடிய தேர்தலில் தமிழக மக்கள் தண்டிக்க போவது பாஜகவை மட்டுமல்ல, அதிமுகவை மட்டுமல்ல, சந்தர்ப்பவாத நிலையெடுத்து தமிழக மக்களுடைய நலன்களுக்கு துரோகம் செய்த பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் கட்டாயமாக தோற்கடிக்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த மகத்தான அணிவகுப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகம் சொல்ல விரும்பவில்லை. உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்காக எல்லா தியாகமும் செய்த கட்சி, நூறாண்டு காலம் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மகத்தான இயக்கம்தான் செங்கோடி இயக்கம். உழைப்பாளி மக்களுடைய நலன்களுக்காக எண்ணற்றவர்களை பலி கொடுத்த இயக்கம் செங்கோடி இயக்கம். கட்டாயமாக தமிழக மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில், உரிமைக்கான போராட்டத்தில் செங்கோடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்று சிறப்புமிக்க பாத்திரத்தை கடந்த காலத்திலே வகித்தது என்பது மட்டுமல்ல, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து தமிழக மக்களையும் மாநில உரிமையையும் பாதுகாப்பதற்கான அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வரிசையில் இருக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். வரலாற்றில் பாசிசத்துக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் வரலாற்று உண்மை என்றால் பாசிசத்தை உலக அளவில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திய ஒரு இயக்கம் இருக்குமானால் அது செங்கோடி இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இங்கு கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன்.